நீடித்த மகிழ்ச்சிக்காக நிரந்தர ஒளியேற்ற பொது நிமிர்வுடன் உழைப்போம். தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. எமது மக்களின் வாழ்வில் நிரந்தர ஒளி வீசும் நீடித்த மகிழ்ச்சியின் வரையைக்காக பொது நிமிர்வுடன் உழைப்போம் என்ற உறுதியுடன் பிறந்திருக்கும் தீபாவளி திருநாளை நம்பிக்கையுடன் வரவேற்போம் என்று மீள்குடியேற்றம், புனரமைப்பு, வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத அலுவல்கள் விவகார அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தனது தீபாவளி தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். எமது மக்களின் மனங்களில் விதைக்கப்பட்ட இந்த நம்பிக்கை முழுமையாக வெல்லும் காலத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது. எமது வரலாற்று வாழ்விடங்களில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். வாழ்வெங்கும் துயர்களும் வலிகளும் வதைகளும் சுமந்த எமது மக்களின் இல்லங்கள் தோறும் நிரந்தர தீப ஒளிகள் ஏற்றப்பட வேண்டும். எஞ்சிய நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். அங்கெல்லாம் மக்களின் மீள்குடியேற்றங்கள் நிகழ வேண்டும். வளம் செழிக்கும் மாற்றமாக எமது மக்களின் வாழ்வியல் புனரமைக்கப்பட வேண்டும். வறுமை அகன்று பொருளாதார அபிவிருத்தியை எமது மக்கள் அனுபவிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சிறை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். எமது மக்களின் கலை கலாசார பண்பாட்டு விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காணாமல் போனோரின் உறவுகளின் கண்ணீருக்கு பரிகாரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். தடைகளை வென்று எம்மால் தொடரப்பட்ட பணிகளை விட்ட குறையிலிருந்து முன்னெடுத்து முடிந்த அளவு முயற்சியின் வெற்றிகளை காண்போம் என்றும் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கிய எமது இலட்சிய பயணத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிரந்த பொது நோக்கில் எமது மக்களின் வரலாற்று வாழ்விடங்கள் தோறும் மகிழ்ச்சி மிக்க மாற்றங்களை உருவாக்க உழைப்பேன் என்ற உறுதியோடும் பிறந்திருக்கும் தீபாவளி திருநாளை கொண்டாடும் மக்களின் மனங்களில் நம்பிக்கை ஒளியேற்றி வாழ்த்துகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.